ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ப்ரெஷ்ஷை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு படத்தை எடுத்துக்கலாம். படத்தை பென் டூல்கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பென் டூலுக்கு ஷார்ட்கட்டு வந்து பி, அதாவது ஓபி, அந்த பி. பென் டூல்கிட்ட கட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்து பேக்ரவுண்ட்லேருந்து படத்தை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பென் டூல்கிட்ட கட் பண்ண லேயர் ஒன்று ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். காப்பி எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே. ஓகே, நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷனுக்கு செலக்ட் கலர் ரேஞ்சு சாம்பிள்டு கலர்ஸில் அதில் ஹைலைட்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவல்ஸ்ன்ற இருக்கிற ஆப்ஷனில் அதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு அதில் வந்து லைட்டிங்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதை டீ செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து செலக்ட்லங்கிற ஆப்ஷனில் டீ செலக்ட் கொடுக்கலாம், இல்லைனா அதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் டி பண்ணி நீங்கள் டீ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செலக்டில் போங்க. கலர் ரேஞ்சு சாம்பிள்டு கலர்ஸில் அதில் வந்து மிட்டோன்ஸ் இருக்கும். அந்த மிட்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா டார்க்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதில் செலக்ட் ஆகிருக்கிறத வந்து டீ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திருப்பி பழையபடி வந்து செலக்டு கலர் ரேஞ்சு சாம்பிள்டு கலர்ஸில் போய் இந்த மாதிரி ஷேடோஸில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் பிளாக்கை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டிங்கை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு டீ செலக்ட் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ணுறது ரெண்டு ப்ரெஷ் தான், ஒன்று ஹார்ட் ப்ரெஷ், இன்னொன்று சாஃப்ட் ப்ரெஷ்ஷு. இந்த சாஃப்ட் ப்ரெஷ்ஷு எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் வந்து டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷ்ஷு தான், எல்லா ப்ரெஷன்லேயும் இருக்கும். ரெண்டாவது ஹார்ட் ப்ரெஷ் வந்து 296, இந்த ப்ரெஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹார்ட் ப்ரெஷ்க்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் பேலன்ஸ் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸுன்றது நீங்கள் கொடுத்து நீங்கள் தேவையான அளவு நீங்கள் கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபில்டரில் போய் ஷார்பனில் வந்து அன்ஷார்ப் மாஸ்க் கொடுக்கணும். அது வந்து ஃபோட்டோவோட அந்த ஒரு ஷார்ப்னஸை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் லேயரை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம என்ன ஒரு தப்பு செஞ்சாலும் அதை பேக்கப் பண்ண முடியும். ஸ்மஜ் ப்ரஷ் 296 எடுத்துக்கிறோம். நீங்கள் புதுசாக இருந்தால் நீங்கள் அந்த சாஃப்ட் ப்ரெஷ்ஷை டிஃபால்ட் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹார்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது இதுதான் முதல் தடவைன்னா நீங்கள் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து 65 to 75 வச்சு ஒர்க் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஹார்ட் ப்ரெஷ் 296க்கான ப்ரெஷ்ஷு செட்டிங்கு இது என்னென்னா, இந்த ப்ரெஷ்ஷு செட்டிங்கில் ஸ்மூத்திங் கீழே இருக்குது பாருங்கள், ஸ்மூத்திங்கிறது வந்து அதை வந்து டிக்கை வந்து எடுத்து விட்டணும். வேறு எந்த இதுவும் டிக்கு எடுத்து டிக்கு வந்து இருக்கக்கூடாது.
அது ஒன்று தான் டிக்கு விழுந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு அவ்வளோதான். 296 அந்த ஹார்ட் ப்ரெஸ்ஸுக்கான செட்டிங். அதுக்கடுத்து அந்த ஒர்க் பண்ணும்போது லைட்டிங் ஏரியாவை ஃபஸ்ட்டு, இந்த இப்போ மூக்கு இருக்குன்னா மூக்கில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஹைலைட்டு எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து மிட் டோன்ஸ், அதுக்கடுத்து ஷேடோஸ்ன்றது அந்தந்த பார்ட்டாக வந்து நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுங்கள். டீட்டெயில் எவ்வளோ எவ்வளோ டீட்டெயில் இருக்கோ அந்தந்த டீட்டெயில் அங்கேயே வைங்க. மொத்தமாக இந்த மாதிரி இதாக வேணும் வாஷ் பண்ண வேண்டாம். அங்கனா பேச பேச்சு அங்கனக்குள்ளே இருக்கிறத மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஹார்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட் ப்ரெஸ்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதையும் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக நான் எப்படிங்கிறத ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ப்ரெஸ்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். சாஃப்ட் ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் செட்டிங் வந்து எப்படின்னா, ஷேப் டைனாமிக்கு அண்ட் ஸ்மூத்திங் ரெண்டுமே வந்து டிக்கை எடுத்து விட்டணும். எந்த டிக்குமே வந்து ஆனாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. இந்த பேசிக்கு இந்த சாஃப்ட் ப்ரெஸ்ஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 65 to 85க்குள்ளே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு வரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரெஸ் இந்த இதில் ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அனுபவத்துக்கு ஏற்றவளோ ஒர்க் பண்ணலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி பெயிண்டிங் வரையலாம், எந்தெந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்குறோம், எங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரோக் கொடுக்குங்கிறத வந்து கிளியாக பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரெண்டு ப்ரெஸ்லேயுமே வந்து ஒர்க்கு வந்து நல்லா தான் வரும். இந்த சாஃப்ட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹார்ட் ப்ரெஸ்னால்
கூட கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் ஆனால் அதில் டீட்டெயில் வந்து அதிகமாக கொடுக்க முடியும். சாஃப்ட் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டீட்டெயில் கொடுக்கலாம், ஆனால் அனுபவத்தை வச்சு தான். நீங்கள் ஒரே இதில் நீங்கள் கற்றுக்கிற முடியாது, திருப்பி திருப்பி நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வரைஞ்சி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் அனுபவம் கூடிக்கிட்டே தான் இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.